ஹலோ காய் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சம் ஃபால்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள ஃபால்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே எனக்கல் ஃபால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டரில் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இதேவே கர்நாடக மா மாநிலத்திலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சம்ராஜ் நகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருந்து இது அமைஞ்சிருக்குது இங்கே வந்து நம்ம போட்டி மட்டும்தான் போக முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க எல்லோரும் தெரிஞ்ச ஒரு ஃபால்ஸ் தான் இது வந்து குற்றாலம் அப்படின்ற ஒரு ஃபால்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு ஏன் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னா இங்கே வந்து திருக்குற்றாலம் குற்றாலநாதர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் மூலியமாக தான் அந்த ஊருக்கு வந்து குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு ஃபால்ஸ் இருக்குது அதாவது ஐந்து அருவி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரருவி சிற்றருவி புலியருவி குற்றாலம் அப்படின்னு மொத்தம் அஞ்சு அருவி இருக்குது அதனால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபால்ஸ் அதாவது ஐந்து அருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு நீரவியை பார்க்க போகிறோம் இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தாங்க இந்த இது இருக்குது இங்கே வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதை வந்து படகு இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து நமக்கு வியூ பாயிண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளி நீர் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையிலின் அரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் தான் இருக்குது நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த அருவி வந்து நம்மளை நான் இங்கே போனோம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இங்கே குளிக்கலாம் விடலை ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா குளிக்க வரக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு ப்ளேஸ் தான் இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருப்பரப்பு அருவி அப்படின்ற ஒரு ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து குமரி குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கோதையாருக்கு நடுவில் இருக்குது கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக இங்கே போகாமல் வரவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ் தான் இந்த இது இருக்குது ஆக்சுவலாக நான் அந்த ஃபால்ஸுக்கு நான் எயித்து படிக்கும்போது ஸ்கூலில் அந்த டூர் கூட்டி போனாங்க ஆக்சுவலாக நான் அதை குற்றாலம் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரியுது இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி குற்றாலம் அப்படின்னு எனக்கு தெரியுது கன்னியாகுமரி போனோம் அப்படின்னா திருவள்ளூர் சிலையை மட்டும் பார்க்காம நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா இந்த வீடியோவில் வெறும் அஞ்சு ஃபால்ஸ் பற்றின தகவல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இன்னும் ஏகப்பட்ட ஃபால்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பார்ட்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ